திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காட்டினார் வள்ளுவன் சொன்னார், வீணால் படாமல் நன்றாட்டின் அதுரூன் வாழ்நாள் வழி அடிக்கும் கல்லுனார். ஒரு நாள் வீணாக்க கூடாது, வீணாக ஒரு நாள் வீணாக ஒரு நாள் அன்னதானம் செய்யாமட்டாலும் குற்றம் வந்துடும். தினம் தியானம் செய்யாமல் இருந்தாலும் குற்றம், தினம் ஞானிக்கு தொடர்பு இருக்கணும், தினம் ஞானிகள் தொடர்பு வச்சு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஞானிக்கு தொடர்புனா அகத்தீசா நந்தீசா திரும்ப தேவா காலங்கநாதா போக தேவா கருவு தேவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஞானிக்கு தொடர்பு இருக்குது. மாதம் ரெண்டு பேர்த்து நாலு பேர்த்துக்கு அன்னா தான் செய்யணும். இப்படியே செய்து வந்தால் ஆக என்ன செய்யும் விளை இயல்பலைவுகள் இந்த தேகத்தின் துணை கொண்டு நம்ம ஜென்மத்தை கடைத்தட்டலாம். மன்னமில்ல பெருவாழ் பெற வாய்ப்பு இருக்குது. அரும்பாடுபட்டாகணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, தொடர்ந்து பாடுபட்டால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் நம்மலாம் கூடியிருக்கிறோம். இங்கே தேவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஜென்மத்தை கடைத்திட வேண்டும். அன்பர் சேகர் அவர்கள் முதல் பத்து பக்கத்தை மனம் செய்து சபையில் ஒப்பித்துள்ளார். அவரும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நீங்களும் வந்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு வாரம் வந்து கேட்கிறீர்கள். நானும் திரும்ப திரும்ப ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன், தேக குற்றம் என்றும் நல்வனி தீவனை என்று சொல்லியிருக்கிறேன். அதை ஒழிப்பதற்குரிய என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்னோட ஆய் வந்து என்கிட்ட இருக்கிற கல்வி தரமோ அதானே சொல்ல முடியும், என்கிட்ட இருக்கிற படிப்பு தரேன் எதுவோ நான் அறிந்து தான் சொல்ல முடியும். நம்ம அது எனக்கு அறியாத எல்லாம் சொல்ல முடியுமா? நாம் எனக்கு அறியாது சொன்ன சொல்ல வாழ்வேன். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவார்னா. சில பேர் என்ன செய்வான், பக்தி நேரி போதிப்பான், இப்படி பூஜை செய்யணும் அப்படி பூஜை செய்யணும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இது என்ன இது நாங்கள் அப்படியே சொல்ல மாட்டேன், ஏயா போட்டு ஏயா போய் நேரத்தை வீணாக்கிறேன். போயிட்டு இருக்க போதே அகத்தீஷா அகத்தீஷான்னு சொல்லு ஆசனம் ஏற்றுக்கிறாருமா. பஸ்ஸில் போகும்போது அகத்தீஷா நந்தீஷா திரும்ப தேவான்னு சொல்லு ஆசனம் ஏற்றுக்குவான்னு சொல்லுவோம். படுக்கும்போது அகத்தீஷா நந்தீஷா, சாப்பிடும்போது அகத்தீஷா, குளிக்கும்போது நந்தீஷா நந்தீஷா அகத்தீஸ்வரா திரும்ப தேவா ராமலிங்க சாமி சொல்லுவோம். மாணிக்க வாசா திருஞான சம்பந்தாடி சொல்லிக்கிட்டே இருப்பான். இது பூஜை, அந்த பூஜை நோக்கம் மின்னு பெறாமல் இருக்கிறதுக்குரிய மார்க்கம். கேட்க தான் கேட்கணும், ஆனால் சொல்லுவான் வல்லவன் சொல்லுவான், அறிவுரை சொல்லுவான், வேணுக்கால் வேணும் பெறவாமி மற்றது வேண்டாமே வேண்டாவர்னா. ஒருத்தன் விரும்பினால் என்ன வேணா இனி பெறவாது இருக்குன்னா அப்போ இதுக்கு என்ன வேணா வேண்டாமே வேண்டவர்னா. எதையும் விரும்பாமல் இருப்பதுவே விரும்பினா, நான் எதையும் விரும்பக்கூடாது. மின்னு பிறவி காரணமாக ஒன்றை நான் விரும்பக்கூடாதுண்ணா. வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமி, நீ எப்பெல்லாம் பூஜை சரியோ அப்போல்லாம் நான் பிறவி எட்டு போகணும், பிறவி எட்டு போகணும், பிறவி எட்டு போகணும்னு கேட்குறேன். இதுக்கு என்ன பயனா, வேண்டாமல் வேண்டும் பெற வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமி மற்றது வேண்டாமல் வேண்டவர்னா. எதுவும் பற்றற்ற தன்மை எனக்கு வேண்டும், பற்றற்ற தன்மை எனக்கு வேண்டும். வாய்மையும் தூய்மையும் தந்து என்னை காப்பாற்ற வேண்டும், வாய்மையும் தூய்மை தந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அடியின் தூய் பேசாதிருக்க வேண்டும், அடியின் உண்மையை பேச வேண்டும், அடியின் உண்மையை பேச வேண்டும், அடியின் தூய மனசோடு இருக்க வேண்டும், அடியின் வஞ்சனேற்று வாழ வேண்டும், அடியின் உயர்ந்த சிந்தனையுள்ளவனாக இருக்க வேண்டும், அடியின் சாந்த சுரூபனாக இருக்க வேண்டும், தயை செஞ்சவனாக இருக்க வேண்டும், கருணை புரிந்தவனாக வாழ வேண்டும், அன்பு புரிந்தவனாக இருக்க வேண்டும், பிற மனம் புண்பட பேசாதிருக்க வேண்டும், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். இதையே கெட்டு வரணும், பிற மனம் புண்படாதிருக்க அருள் செய்ய வேண்டும், பிற மனம் புண்படாது பேச அருள் செய்ய வேண்டும், நான் பாவையாக இருக்க வேண்டும், எந்த வகையிலும் அடியின் பாவையாக இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.